பிபிஎஃப்க்கும் பிபிஎஃப்க்கும் உள்ள மேஜரான டிஃபரன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிபிஎஃப்னா வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா பிஎஃப் அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணிருப்பாங்க. உங்கள்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட் பிஎஃப் பிடிப்பாங்க, கம்பெனி சைட்ல இருந்து பிஎஃப்க்கு ஒரு அமௌண்ட் போடுவாங்க. அது இல்லாத நான் வந்து எக்ஸ்ட்ரா பிஎஃப்க்கு அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் வாலண்டரி பிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வாலண்டரி பிஎஃப் வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களோட சேலரியில இருக்க பேசிக் அண்ட் டிஎன்எஸ் வரைக்கும் அலவன்ஸ் வரைக்கும் நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாத இதோட மினிமம் லாக் இன் பீரியட், அதாவது எப்போ வந்து உங்களால வித்ரா பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களால வித்ரா பண்ண முடியும். இப்ப இருக்கிற ஆக்சுவல் 2024 படி உங்களுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 8.1%. அது பிபிஎஃப்னா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பப்ளிக் ப்ரோவிடென்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நீங்க காமனா போயிட்டு பேங்க்லயோ இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாத நீங்க மினிமம் டு மேக்ஸிமம் எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா மினிமம் 500 ரூபீஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல மேக்ஸிமம் 1.5 லாக் ரூபீஸ் வரைக்கும் பெர் ஆனம்க்கு நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க பிபிஎஃப்ல போடலாம். லாக்கிங் பீரியட் பாத்தீங்கன்னா 15 இயர்ஸ் ஆச்சும் மினிமம் கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாத இதுல கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.1%. இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க, யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. பை ஃப்ரம் பண்ணிக்கிறேன்.